ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஏற்கனவே ட்ரேடிங் எல்லாமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சரமாரியாக வந்து ஒவ்வொரு வீரர்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராபின் உத்தப்பாவை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து பேசப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆக்ஷனில் வந்து எந்தெந்த வீரர்கள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நட்ராஜனை சிஎஸ்கே அணி எப்படியாச்சும் வாங்கியே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கூட ரொம்ப தீவிரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து கொடுத்து நட்ராஜனை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நட்ராஜன் வந்து ரொம்ப திறமையான ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸில் வந்து இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கட்டத்தில் வந்து நட்ராஜனுக்கு வந்து நிறைய டீம் வந்து பயங்கரமாக வந்து எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் சிஎஸ்கே வந்து எப்படியாச்சும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் நட்ராஜனை வந்து எவ்வளோ கோடி போனாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கேவோட பேஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதனால் ஒரு 5-6 கோடி ரூபாய் கொடுத்து நட்ராஜனை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக நட்ராஜனை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.